அனைவருக்கும் வணக்கம். ஆரா யோகா மையத்திலிருந்து வேதா ஆரா வாழ்வியல் கோட்பாடு 9. ஆரா வாழ்வியலில் பயணிக்கும் நான். ஆண்மகனாகிய நான் புதன் சனிக்கிழமைகளில் ஆரா எண்ணெய் குளியல் முறைப்படி எண்ணெய் தேய்த்து குளிப்பேன். பெண் மகளாகிய நான் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் எண்ணெய் குளியல் முறைப்படி எண்ணெய் தேய்த்து குளிப்பேன். பெண்மகளாகிய நான் மாதவிலக்கு நாட்களில் என் உடலின் செயலை உணர்ந்து குளிக்காமல் ஈர துணி குளியல் மட்டும் செய்து கொள்வேன். அதாவது வெட் டவல் பாத். அந்த நாட்களில் இயற்கை பஞ்சு அட்டைகளை பயன்படுத்துவேன். அதாவது ஹோம்மேட் நாப்கின்ஸ், பிராண்டட் நாப்கின் இல்லாமல் ஹோம்மேட் நாப்கின்ஸ், வீட்டில் தயாரித்த பஞ்சு அட்டைகள் அல்லது காட்டன் நாப்கின்ஸ் அல்லது ரீயூசபிள் நாப்கின்களை பயன்படுத்துவேன். இதை ஒரு கோட்பாடாக வைத்துக்கொள்வது மிகவும் இன்றியமையாதது. அதாவது நமது 8வது கோட்பாடு, குளித்த பின் வீட்டிற்கு வெளியில் வந்து ஐம்பூதங்களை வணங்கி எனக்குள் உணர்ந்து கிரகிப்பேன். அந்த ஐம்பூதங்களை நம்ம தொடர்பு ஏற்படுத்தி கொள்வதை பார்த்தோம், 8வது கோட்பாடு. இது எண்ணெய் குளியலும் வார வாரம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 9வது கோட்பாடு. இந்த எண்ணெய் குளியல் முறை உங்களுக்கு தனியாக ஆரா லிவ் வலை யூடியூப் சேனலில் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் முறை ஆயில் பாத் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்குது, அதில் முழு விளக்கமும் இருக்குது. அந்த விளக்கத்தின்படி அந்த எண்ணெய் குளியல் முறையை நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து அந்த எண்ணெய் குளியல் முறையை கடைப்பிடிங்க. ஏன்னா உடலில் வாதம் பித்தம் கபம் அப்படின்ற மூன்று விஷயங்கள் நமக்கு முக்கியமானது. இந்த மூன்றில் கபம் அப்படிங்கிறது சளி, உடலில் உள்ள அதிகப்படியான கபத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான செயல்முறை இந்த எண்ணெய் குளியல். மிகவும் முக்கியமானது, ஏன்னா நம்ம வெப்பப்பகுதியில் இருக்கோம். அதனால் இந்த எண்ணெய் குளியல் ஆண்கள் புதன் சனிக்கிழமைகளிலும் பெண்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலும் தவறாது எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த நாட்களில் எடுக்கக்கூடாது, அந்த எடுக்கக்கூடிய நாட்களில் என்ன உணவுகளை எடுக்கணும், அந்த எண்ணெய் குளியல் அன்னைக்கு எந்த செயல்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே அந்த எண்ணெய் குளியல் வீடியோவில் விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதோடு முக்கியமாக அந்த நாட்களில் பெண்கள் மாதவிலக்கு நாட்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்கவும் கூடாது. அதாவது மாதவிலக்கு முழுமையாக முடிந்த கடைசி நாள் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம். மற்ற நாட்களில், மாதவிலக்கு நாட்களில் 3 நாட்களோ இல்லை 4 நாட்களோ உங்களுக்கு மாதவிலக்கு நடந்து கொண்டு இருக்கும் நாட்களில் சுத்தமாக உங்கள் உடலில் தண்ணீரே படக்கூடாது. அதாவது குளிக்கக்கூடாது, தண்ணி எடுத்து மேலே ஊற்றிக்கக்கூடாது. அது உடம்புக்கு குளித்தாலும் சரி, தலைக்கு குளிக்கிறதும் பண்ணக்கூடாது. ஈர துணி, ஒரு துடைக்கக்கூடிய ஒரு துண்டு நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா, டவல், அதை முழுமையாக நனைச்சி கொஞ்சம் புழிஞ்சிட்டு அதால் உடம்பை துடைச்சிக்கணும். வெட் டவல் பாத் அது ரொம்ப முக்கியம். ஏன்னால் இன்றைக்கி கர்ப்பப்பை கட்டிகள் ஃபைப்ராய்ட்ஸ் வர்றதுக்கு காரணமே பீரியட்ஸ் டைமில் குளிக்கிறது தான். அந்த வெளியேற வேண்டிய அந்த இரத்தப்போக்கு வெளியேறாமல் தடைப்பட்டு நின்றுடும். நீங்கள் குளிச்சிங்கன்னா உடல் குளிர்ச்சி தன்மைக்கு போயிடுச்சுன்னா நின்றோம். ஏன்னா உடலில் அன்னைக்கு பெண்கள் மாதவிடாய் நாட்களில் உடல் ரொம்ப சூடாக இருக்கும். அந்த சூடு அன்று மிக முக்கியம். அந்த சூட்டை தணிக்கக்கூடாது, தணிக்காமல் அதை அனுமதித்து முழுமையாக அந்த கர்ப்பப்பை சுருங்கி விரிந்து வெளியேற்றும் செயலை தடை செய்யாமல் அனுமதிப்பது குளிக்காமல் இருப்பது தான். அது அனுமதித்தீர்கள் என்றால் அது முழுமையாக தன் செயலை செய்து முடிக்கும். அது தடைப்படுறதுனால தான் இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு அந்த பீரியட்ஸ் டைமில் அடி வயிற்று வலி, தாங்க முடியாத வலி, அப்புறம் கட்டி கட்டியாக போகிறது, போகாமல் தேங்கி நின்று அதுதான் கர்ப்பப்பை கட்டியாக மாறி பின்னாளில் அது கேன்சர் என்று சொல்லப்பட்டு பின்னாடி கர்ப்பப்பையை எடுக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுது. அதனால் மிக மிக ரொம்ப முக்கியமானது, மாதவிலக்கு நாட்களில் பெண்கள் குளிக்கவே கூடாது. கடைசி நாள் அன்று எண்ணெய் தேய்ச்சியும் குளிச்சிக்கலாம், தலைக்கும் குளிச்சிக்கலாம். அதோட மிக முக்கியமானது, இந்த பயன்படுத்தக்கூடிய நாப்கின்ஸ் மிக மிக முக்கியமானது. இயற்கையாக இன்றைக்கி நிறைய பேர் வீடுகளிலேயே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட ரீயூசபிள் நாப்கின் இருக்குது, அதோட ரொம்ப பாதுகாப்பான முறை. பெண்கள் பாட்டிமார்கள்லாம் பயன்படுத்தின வீட்டில் உள்ள காட்டன் துணி அது ரொம்ப சேஃப். வேலைக்கு போகிற பெண்கள்னால ரீயூசபிள் நாப்கின் இல்லை காட்டன் நாப்கின், சாதாரண வீட்டில் தயாரிக்கக்கூடிய நாப்கின்களை நீங்கள் பயன்படுத்துங்க. பிராண்டட் நாப்கினை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க.
அதில் தான் நிறையா இன்ஃபெக்ஷன், நிறைய தொந்தரவுகள், குழந்தை பிறப்பிலே கேள்விக்குறியாக ஆக்கப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் டயாக்சின் அப்படின்ற ஒரு பொருள் அதில் பயன்படுத்தப்படுது. அது நிறைய பாதிப்புகளை கொடுக்கறது இங்கே நம்ம கேள்விப்படுறோம். ஆகையால் முழுமையாக தவிர்த்து விடுங்கள். இது 9வது கோட்பாடாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான எண்ணெய் குளியல், பெண்கள் மாதவிலக்கன்று குளிக்காமல் இருப்பது. நன்றி. ஆரா யோகா மையத்திலிருந்து வேதா.